நிப்பாட்ட மாட்டாங்க. ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்திக் கொள்வதற்கு மேலும் 3 மாவட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. சேலம், திருச்சி, புதுக்கோட்டை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்திக் கொள்ள அரசு அனுமதி அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை விளங்குவதற்காக செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். வெற்றி, விவரம். கார்த்திகா, தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளானது ஜனவரி 15 முதல் ஜனவரி 31 தேதி வரைக்கும் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் நடத்தப்படும் ஆண்டுதோறும் வழக்கமாக இந்த ஆண்டு பொறுத்தவரைக்கும் மதுரையில் அலங்காநல்லூர், ஆவணியாபுரம், பாலமேடு ஆகிய இடங்கள் நடத்தப்பட உள்ளது. அதைத் தொடர்ந்து வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, சிவகங்கை ஆகிய 4 மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்திக் கொள்வதற்கு கடந்த வாரம் தமிழக அரசு அனுமதி அளித்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது கூடுதலாக மேலும் 3 மாவட்டங்களிலும் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் திருமயம் தாலுகாவில் உள்ள ராயபுரம் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கான அனுமதியை தமிழக அரசு கொடுத்திருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் தாலுகாவில் பைத்தூர் கிழக்கு கூலமேடு என்கிற கிராமத்தில் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. திருச்சியை பொறுத்தவரைக்கும் திருவெரும்பூர் தாலுகாவில் உள்ள சூரியூர், அதாவது பெரிய சூரியூர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரியூர் பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்திக் கொள்ளலாம் என்றும் தமிழக அரசு அனுமதி அளித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. கார்த்திகா, விவரங்களுக்கு நன்றி. விட்டு